ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக கூட உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆங்காங்கே நீங்கள் தேவனை குடும்பங்களாக இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் போன வாரத்திலிருந்து திருச்சபையும் தேவராஜ்யமும் என்பதைப் பற்றி உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன் இன்றைக்கு அதையே தொடர்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம் இன்றைக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாருங்க நம்ம நம்ம எப்படி யோசிக்கிறோம்னு சொன்னா சபைகள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு சபைகள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள் எல்லாம் கூட வந்து கர்த்தர் சபையை பூட்டி போட்டார் கர்த்தர் சபைகளை பூட்டி போட்டார் கத்தர் சபையை பூட்டி போட்டார் திறக்கவே மாட்டார் அப்படின்லாம் ரொம்ப கர்ஜித்து கொண்டிருக்கிறதையெல்லாம் பார்க்குறோம் ஆகவே தான் இந்த போதனை இந்த காலத்திலே சபைக்கு மிக அவசியமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் முதலாவது சபை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல சர்ச் இஸ் நாட் அ பில்டிங் அதை நம்ம நல்லா விளங்கிக்கணும் பாருங்கள் சபைங்கிறது ஒரு கட்டடம் கிடையாது நம்ம எங்கே கூடி வந்தாலும் அதுதான் சபை நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் வந்து ஒரு மாடர்ன் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் நாட் அ மாடர்ன் சர்ச் தட் இஸ் அ மாடர்ன் பில்டிங் அது அது ரொம்ப மாடர்னான ஒரு பில்டிங் தானே தவிர சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல சபை என்பது நீங்களும் நானும் தான் என்று வேதம் சொல்கிறது ஆகவே தான் இப்படிப்பட்ட போதனைகள் வேதத்திலிருந்து எதையுமே நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வேதத்து வேதம் என்ன சொ என்ன சொல்லுகிறது சபையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது நமக்கு சர்ச் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடி வர்றோமே அதுதான் ஞாபகம் வருது அது அதுதான் சபையா அவ்வளோதானா சபைனாலே அவ்வளோதானா சர்ச்ன்னா என்ன அதை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு வரோம் தேவ ராஜ்யமும் சபையும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதுல போன வாரம் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொன்னேன் அதை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தேவனுடைய பிரதானமான திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா தம்முடைய பரலோக ராஜ்யத்தை பரலோகத்தின் அரச குடும்பத்தை அந்த ராஜரீக குடும்பத்தை இந்த பூமியிலே தேவன் ஸ்தாபிக்கவும் அதை விரிவாக்கம் பண்ணவும் விரும்பினார் அதற்காகத்தான் மனிதனை உண்டாக்கினார் மனிதன் என்பவன் நல்லா கவனிங்க மனுஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு டைம் பாஸ் ஆகல அதனால எதையாவது பண்ணும் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் பண்ணி விட்டாருங்க அப்படி கிடையாது மனுஷனை உண்டாக்குனதுக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்குது பாருங்க இந்த பூமியில எதுவுமே நோக்கம் இல்லாமல் இல்லை என்று நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்குது அதே போல மனிதனை தேவன் உண்டாக்கினதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அது என்ன நோக்கம்னா அவருடைய அந்த ராஜரீக குடும்பம் இந்த பூமியில மனிதர்கள் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் அதற்காகத்தான் மனிதர்களை சிருஷ்டித்தார் தேவன் எப்படி பரலோகத்தை ஆழ்கிறாரோ அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்கிறவராய் தம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருக்கிறாரோ அதே போன்று மனிதன் இந்த பூமியை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த பூமியை ஆட்சி செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அதற்காகத்தான் மனிதனை படைத்தார் தேவன் மனிதனை படைத்ததனுடைய பிரதானமான திட்டம் முதன்மையான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் இந்த பூமியை ஆள வேண்டும் எப்படி ஆள வேண்டும் என்றால் தேவன் எப்படி ஆளுகிறாரோ அதே போல மனிதன் இந்த பூமியை ஆள வேண்டும் என்று தேவன் மனிதனை படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய இந்த பிரதானமான திட்டம் வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன அந்த பிரதானமான திட்டம் மனிதன் பூமியை ஆளுகை பண்ண வேண்டும் மேட் திஸ் அந்த அந்த நோக்கத்துல அந்த பிளான் எந்தவித மாற்றமுமே இல்லை ஆனால் ஒரு சில திட்டங்கள் அதாவது நோக்கம் மாறல உடன்படிக்கைகள் மாறினதை நம்ம பார்க்கிறோம் நோக்கம் அந்த அந்த பர்பஸ் ஒருபோது மாறவே இல்லை மனிதன் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் ஆனால் நோக்கம் ஆனா இந்த உடன்படிக்கைகள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது அதில் நம்ம பார்த்துருக்குறோம் தேவன் ஆதியாமத்தில் பாக்குறோம் இந்த பூமியை ஆளும்படிக்காக தம்மை போலவே தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியையும் தம்முடைய குடும்பத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார் மண்ணான சரீரத்திலே ஆவி மனுஷனாகிய ஆதாமை மண்ணான ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு வந்து வைத்து இந்த பூமியை ஆழ்கிறவனாய் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த பூமியை ஆதாமும் ஏவாளும் ஆண்டு கொண்டிருந்தார்கள் நம்ம இதை எப்படி பாக்குறோம் சொன்னால் ஆதி ஆமாம் ஒன்னாவது அதிகாரத்துல இதை ஆரம்பிச்சு ரெண்டு மூணாவது அதிகாரம் வந்தவுடனே நம்ம என்ன ரெண்டு மூணு நாள் தான் ஆண்டிருப்பாங்க போல அதுக்கப்புறம் இவங்களுக்கு சரியான ரெண்டு மூணு நாளே இவங்க விழுந்துட்ட மாதிரி நம்ம கற்பனை பண்றோம் ஆனா நான் நினைக்கிறேன் வேதத்தில் அதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் நான் நினைக்கிறேன் பல வருடங்கள் இவர்கள் ஆண்டு இருக்கக்கூடும் தேவன் இவர்கள் எப்படி உண்டாக்கினாரோ உண்டாக்கி ரெண்டு மூணு நாள்லேயே கீழே விழுந்துடல இது மூணாவது அதிகாரத்திலே வர்றதுனால ரெண்டு மூணாவது நாள் மூணாவது நாளே அவங்க விழுந்து போயிட்டாங்க தேவன் உண்டாக்குனா உண்டாக்கணுன்னா மூணாவது நாள் இவங்க விழுந்து போயிட்டாங்க அப்படி அல்ல இவர்கள் ஒரு சில வருடங்கள் தேவன் எப்படி உண்டாக்கினாரோ அப்படி இந்த பூமியை ஆண்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆண்டிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் பிசாசானவனுக்கு செவி கொடுத்து பிசாசானுடைய வார்த்தைகளை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு என்று வேதம் சொல்கிறது வஞ்சிக்கப்படுதல் அப்படின்னா பழக்கம் பழக்கமான ஒரு நபர் நபரிடத்துல ஏமாந்து போகிறது தான் வஞ்சி வஞ்சனை வஞ்சனைன்னு சொன்னா ரொம்ப நாளா நல்ல பழகி கடைசி ஆப்பிடிச்சிட்டு போறதுக்கு பேர் தான் வஞ்சனை பிசாசு வஞ்சித்தான் என்ன அர்த்தம்னா ரொம்ப இவன் பழகிட்டு இருந்திருக்கிறான் ஏவால் கூட ரொம்ப பிசாசு இருந்திருக்கிறான் அதுதான் வஞ்சனை என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க தேவன் இவர்களை என்ன நோக்கத்துக்காக படைச்சாரோ இவங்க அந்த நோக்கத்திலே தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நோக்கம் இந்த பூமியில நடந்து கொண்டுதான் இருந்தது மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போகிற வரைக்கும் அது தான் இருந்துச்சு இல்லையா நம்ம இன்னைக்கு சபை அப்படின்னு சொன்ன உடனேமே ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துடுறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இல்லை சனிக்கிழமை ஆராதனையா வாரத்தின் முதல் நாள் ஆராதிக்கலாமா இல்லை வாரத்தின் ஏழாவது நாளில் ஆராதிக்கலாமா ஏன்னா ஏழாம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தாருன்னு தானே போட்டிருக்கு அப்போ வந்து நாங்கள் ஏழாம் நாளில் தான் நாங்கள் ஆராதிப்போம் அதுதான் சரியான ஆராதனை நீங்கள்லாம் வந்து டூப்ளிகேட் ஆராதனை அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை ஏசு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் தெழுந்தார் அதனால நாங்க தான் ஒரிஜினல் ஆராதனை சனிக்கிழமையெல்லாம் டூப்ளிகேட் ஆராதனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் ஒரு காரியத்தை இந்த வசனத்தை வாசிக்கிட்டே வரும்போது ஒரு காரியம் எனக்கு விளங்குச்சு என்னன்னா முதல் அதிகாரத்தை வாசித்து ரெண்டாவது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது வேதம் இப்படி சொல்லுகிறது ஆதியாமம் ரெண்டு ரெண்டு தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இப்படி தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனை ஆறாவது நாளில் உண்டாக்குறார் ஆறாவது நாளில் உண்டாக்கிட்டு ஏழாவது நாளில் தேவன் ரெஸ்ட் எடுத்தாராம் தேவனுக்கு ஏழாவது நாள் அப்படின்னா தேவன் உண்டாயில்ல இந்த உலகத்தை ஆரம்பம் பண்ணி வேலை செய்து ஏழாவது நாள் தேவனுக்கு ஆனால் மனுஷனுக்கு அதுதான் முதல் நாள் மனுஷன் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டதுலேருந்து முதல் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஓய்வு மனிதன் வேலை செய்து ஓய்வு எடுக்கலை மனிதனுடைய வேலையே ஓய்விலிருந்து தான் ஆரம்பமாகிறது இந்த உலகத்திலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு ரீதியில தான் மனுஷனை உண்டாக்கினார் ஆளுகை செய்கிறவனாக எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவனாகத்தான் மனிதனை உண்டாக்கினார் தேவனுடைய மீட்பின் திட்டத்துல முக்கியமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை அப்படியே ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறது அல்ல மீட்பின் திட்டம் ரட்சிப்பின் திட்டம் என்று வேதம் சொல்வது மீட்பின் திட்டம் சொல்றாங்களே ரட்சிக்கப்பட்டுட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் சொல்றோம் இல்லையா அந்த ரட்சிப்புனா என்ன அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு விளங்கல ஏன்னா சபை என்றால் என்ன தேவண்டி ராஜ்யம் என்றால் என்ன என்பதை விளங்காதபடினால அது புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளாததுனாலே அல்லது அது போதிக்கப்படாததினாலே ரச்சிக்கப்பட்டிருக்கோன்னா என்ன நினைக்கிறோன்னா நான் பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டேன் நான் பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியான ஒரு நபரா மாறிட்டேன் அப்படிதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ரட்சிப்புன்னா என்ன உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு டிக்கெட் அதனாலதான் வாழ்க்கை அப்படி இருக்குது பாருங்க ஏன்னா எப்போ என்று காண்பேனோ பரலோக தேசம் அதேன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடுது மீட்பின் திட்டம் என்பது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போட்ட திட்டம் திட்டம் அல்ல மீட்பின் என்பது உங்களை கூட்டிக் கொண்டு போய் விடுகிறதற்கு நீங்கள் இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்கள் நீங்கள் இந்த பூமியின் மீது அதிகாரிகளாய் ஆண்டவன்மார்களாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் உங்களுக்கு அப்படியே திசை திருப்பி ஆளுகையின் பாதையில நடத்துகிறது தான் மீட்பின் திட்டம் என்று வேதம் சொல்கிறது ரெண்டாவது பார்த்தோம் தேவனுடைய நோக்கம் நோக்கம் தேவனுடைய இந்த அவருடைய குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும் நல்லா கவனிங்க மனுஷனை இந்த பூமியில உண்டாக்குனதுக்கு காரணம் தேவன் தம்முடைய குடும்பத்தை இந்த பூமியிலே ஏற்படுத்த விரும்பினார் அதை தம்முடைய குமாரர்கள் மூலமாய் செய்ய தேவன் திட்டமிட்டிருந்தார் தேவன் ஏதோ ஒரு தூதர்ல கொண்டு வந்து வச்சு இந்த பூமியில நீங்க என் குடும்பமா இருந்துட்டு போங்கப்பா அப்படி சொல்லல வேதம் சொல்லுகிற தூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகளா இருக்கிறாங்களாம் தேவன் உங்களையும் என்னையும் பணிவிடை ஆவிகளாய் உண்டாக்கவில்லை தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாகவே உண்டாக்கினார் நீங்களும் நானும் ராஜ குடும்பத்தில் பிறந்த ராஜா வீட்டு பிள்ளைகள் ராமேன் சொல்லுங்களேன் நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வீர்கள் என்றால் நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும் தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது தேவன் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்குனது நல்லா கவனிங்க ரட்சிக்கப்பட்டவனை உண்டாக்குனதுன்னு சொல்லலை நான் அல்லது கிறிஸ்தவனை உண்டாக்குனது அப்படின்னு சொல்லல நான் சொல்றேன் இந்த பூமியில தேவன் மனுஷனை உண்டாக்கினது அந்த தெய்வீக குடும்பத்தை அந்த ராஜாவின் குடும்பத்தை இந்த பூமியில ஏற்படுத்தும்படிக்காக தேவன் மனிதர்களை உண்டாக்கினார் அதை தம்முடைய குமாரர்கள் மூலமாகவே செய்ய திட்டமிட்டார் ஆகவேதான் மனிதன் என்கிறதான ஒரு ஐடியா வந்தது தேவன் மனிதர்களை உண்டாக்கினார் பாருங்க இந்த உலகத்தில் ஆதாம் ஆதியாமத்தின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள்ல வேதம் எப்படி சொல்லுது வாசிக்கிறேன் அதிகாரம் முழுக்க நிறைய பேர்களை நீங்க வாசிக்க முடியும் முதலாவது வசனம் எப்படி சொல்லுகிறதுனா ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் ஆதாமுக்கு அப்பா அம்மா பேர் எதுவுமே போடல வேதம் சொல்லுகிறது தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் பாருங்க ஆதி ஆமாம் இருபத்தி ஆறுல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு தேவன் பேசுகிறத திரியேக தேவன் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா இங்க ஆதியாமம் ஐந்து மூன்றுல வேதம் சொல்லுது ஆதாம் தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியையும் ஒரு மகனை பெற்று அவனுக்கு என்று பெயர் வச்சான் அப்பனா ஆதாம் சாயல் வேற தேவ சாயல் வேறையா கிடையாது பாருங்க இந்த பூமியிலே ஆதாம் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தான் முதலாவது இந்த பூமியில பிறந்த தேவ குமாரன் என்பதை தெரிந்து கொள்ளுங்க வேதம் அப்படிதான் சொல்லுது ஆதி அமம் ஒன்னு ரெண்டுனுடைய அர்த்தம் ஆதி அவம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு ஆகிய வசன அர்த்தம் ஆதாம் தேவ குமாரன் என்பதே அப்போ ஏசு கிறிஸ்து யாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏசு கிறிஸ்து இந்த ஆதாமுக்கு முன்பே பரலோகத்தில் இருந்த தேவனுடைய குமாரன் இந்த தேவ குமாரன் ஆகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு மிகவும் பிரிய பிரியமானவராயிருந்தபடியாலே அவரைப் போலவே அவருடைய சாயலிலேயே இன்னும் அநேக தேவ தமக்காய் ஏற்படுத்தி கொள்ள தேவன் விரும்பினார் அதன் விளைவாகத்தான் ஆதாமை இந்த பூமியிலே சிருஷ்டித்தார் இந்த பூமியிலே மண்ணான சரீரத்திலே முதலாவது பிறந்த தேவகுமாரன் ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறது அவன் இந்த பூமியில எதுக்கு உண்டாக்குனார்னா அந்த குடும்பத்தை இங்கே ஏற்படுத்துறதுக்கு பாருங்க நம்ம ஒரு சில ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் படித்து பார்ப்போன்னு சொன்னால் அவங்கள பற்றி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்னா அவங்க இங்கேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் தங்களுடைய வேலையை அங்கே ஆரம்பித்து அவர்கள் தங்களுடைய பேரை அங்கே சம்பாரிச்சு அங்கே அவருடைய பேரை நிலைநாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய சாம்ராஜ்யமே வச்சுருப்பாங்க தேவன் இந்த பூமியிலே தம்முடைய சாம்ராஜ்யத்தை தம்முடைய குடும்பத்தை இங்கே நிலைநாட்ட விரும்பினார் அதற்காகவே தம்முடைய குமாரனாக ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார் மனு தேவன் ஆதாமின் மூலமாய் உண்டாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம் வேதத்துல போன வாரத்துல சொன்ன ஆதி அமை ஒண்ணு இருபத்தி எட்டு சொல்லுது சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படிங்கறத ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் டாமினேட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா ஆட்சி செய்துகொள் ஆட்சி செய்துகொள் கொள் கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திரு ஆண்டுகோள் அப்படின்னா ஆட்சிசை கட்டுப்படுத்து இவைகள் எல்லாவற்றின் மீதும் நீ ஆண்டவனாயிரு இந்த பூமிக்கு நீ தலைவனாயிரு என்று அர்த்தம் பூமியில கத்தர் உங்களை என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னா இந்த பூமியினுடைய தலைவர்களாய் கத்தர் உங்களையும் என்னை உண்டாக்கியிருக்கிறார் இந்த பூமிக்கு நீங்கள் தான் ஆண்டவன்மாராயிருக்கிறீர்கள் இந்த பூமிக்கு நீங்கள் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர்களாய் இந்த பூமியை ஆட்சி செய்கிறவர்களாகத்தான் தேவன் மனுஷனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதன் நான் ஏற்கனவே சொன்னேன் மீட்பின் திட்டம் ரட்சிப்பின் திட்டம் என்பது மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கான திட்டம் கிடையாது வேதம் அப்படி சொல்லவே இல்லை ரட்சித்து என்னை பரலோகத்துக்கு சேர்த்து கொள்கிறதற்காய் அப்படி இல்லை அது அங்கதான் நம்ம காஸ்பலையே மிஸ் பண்ணிடுறோம் சுவிசேஷத்தையே அங்கதான் அப்படியே கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுறோம் மாத்தி விட்டுறோம் தேவன் உங்களையும் என்னையும் ரட்சிப்பது பரலோகத்திற்கு கொண்டு கொண்டு போகும்படிக்காய் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது நான் வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன் மீட்பின் திட்டம் ரட்சிப்பின் திட்டம் என்பது நம்ம இங்கிருந்து தூக்கிட்டு பரலோகத்துக்கு போறதுக்காக இல்ல காரணம் என்னன்னா மனிதன் பரலோகத்திலிருந்து விழுந்து போகவில்லை மனிதன் தன்னுடைய ஆளுகையிலிருந்து விழுந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இந்த ஒரு காரியம் மனதில் ஏறிச்சுனாலே நிறைய காரியங்கள் நம்ம என்ன விளங்கி வாழ்க்கையினுடைய நோக்கமே என்னன்னு அதைத்தான் போதிக்கிறது மதம் பரலோகத்தை தான் முன்னாடி வைக்குது மதம் சொல்லுது நம்ம மீண்டும் எப்படியாவது பரலோகத்துக்கு மனுஷனை கொண்டு போயிடணும் பரலோகத்துக்கு எப்படியாவது இவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா அன்னைக்கு சொன்னார் இவர்கள் எல்லாரையும் அவர் ஒரு போதகர் பாருங்க இவர்கள் எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னார் தேவன் அப்படிப்பட்ட பொறுப்பை யாருக்கும் கொடுக்கல அப்படிப்பட்ட வேலைக்கு தேவன் யாரையும் அமர்த்தவும் இல்லை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது உங்களுடைய வேலையோ என்னுடைய வேலையோ கிடையாது ஏனென்றால் மனிதன் பரலோகத்திலிருந்து விழவில்லை மனிதன் தன்னுடைய ஆளுகிற நிலையிலிருந்து விழுந்து போனான் தன்னுடைய ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்து போனான் தான் ஆண்டவன் என்கிற ஸ்தாலத்திலிருந்து விழுந்து போனான் தலைவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்து போனான் ஆகவே இப்போ ரட்சிப் என்பது இவனுக்கு ஆளுகையை திரும்ப கொடுப்பது தானே தவிர இவனை இவனை மீண்டும் தலைவனாக்குவது தானே தவிர இவனை தூக்கிட்டு பரலோகத்துக்கு போறது ரட்சிப்பின் திட்டம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிரதானமான லக்கு தேவனுடைய பிரதானமான இலக்கு என்னன்னு கேட்பீங்கன்னா பரலோகம் கிடையாது மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கிற பிரதானமான இலக்கு கோல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கோல் ஃபுட்பால் விளையாடும் போது கோல் போட்டான்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தேவன் மனுஷனுக்காக வைத்திருக்கிற இலக்கு கோல் பரலோகம் கிடையாது மனிதனுக்கு ஆளுகையை திரும்ப தருவதுதான் தேவன் மனிதனுக்காய் வைத்திருக்கிற ஒரு கோலா அதி அடிக்கடி கேட்டிருப்போம் எங்களுக்கு போகிறார் அந்த பலன் பரலோகம் அப்படின்னு சொல்ற கேட்டிருப்போம் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான வார்த்தையை போட்டிருக்காங்க என்னன்னா அப்படின்னு போட்டிருக்காங்க கொஞ்சம் பிரிச்சு சொன்னால்

ரீ வார்டு அப்படின்னு வருது இந்த வார்டுங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் நல்லா கவனிங்க இந்த வார்டுங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் ஆஸ்பத்திரியில ஜெயிலில் இங்கே எல்லாம் வார்டு வச்சுருக்கிறாங்க இல்லையா பிரசவ வார்டு அப்புறம் அவுட் பேஷண்ட்ஸ் வார்டு அப்புறம் இப்படி பல வார்டு வச்சுருக்குறாங்க வார்டு வார்டு வார்டுன்னு அதே மாதிரி ஜெயில்லையும் வார்ட்ஸ் வச்சுருக்குறாங்க வார்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட இடம் என்று அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்து வைக்கப்பட்ட இடம் என்று அர்த்தம் வால் அப்படின்னு அப்படின்னா இப்போ என்கிற வார்த்தை ஆங்கிலத்துல பிரிஃபிக்ஷன் சொல்லுவாங்க முன்னோட்டு அப்படின்னு தமிழ்ல வருது அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி பயன்படுத்துகிற ஒரு சொல் தான் இந்த ரீ ரிசீவ் அப்படின்னு படிக்கிறோம் ஆங்கிலத்தில் ரிசீவ் சீவ் நாட் டு ஹாவ் ரீனா திரும்ப பெற்றுக்கொள்வது ஆங்கிலத்தில் வேதத்தில் ஒரு வசனம் அருமையாக சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கிவ் அண்ட் இட்ஸ் அண்ட் யூ வில் ரிசீவ் பேக் நீங்கள் கொடுங்க அப்பொழுது நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம் சரி இந்த வார்டு அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்தை குறிக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரிவார்ட் கத்தர் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கத்தர் உங்களுக்கு பலன் தருகிறாருன்னா என்ன அர்த்தம்னா பரலோகம் அந்த பலனா இருக்குமானால் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன் பரலோகமா இருக்குமானால் தேவன் தம்முடைய திட்டத்திலே தோற்று போய் விட்டார் என்று அர்த்தம் நல்லா கவனிங்க தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பலன் பரலோகம் இருக்குமானால் தேவன் தம்முடைய நோக்கத்திலும் திட்டத்திலும் தோற்று போய்விட்டார் என்று அர்த்தம் உங்களுக்கு பரலோகத்தை கொடுப்பது உங்களுக்கு பரலோகத்தை பலனாய் கொடுப்பது தேவனுடைய நோக்கமோ திட்டமோ அல்ல உங்களுக்கு மீண்டும் ஆளுகையை கொடுப்பதுதான் தேவனுடைய மகா பெரிய திட்டமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை வாசி காண்பித்த போன வாரம் இந்த ராஜ்யத்தை உங்களுக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த ராஜ்யத்தை உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நம்ம வாசித்தேன் போன வாரத்துல பாருங்க பரலோகம் நம்முடைய இலக்கு அல்ல அல்லது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற இலக்கு பரலோகம் அல்ல தேவன் நமக்காய் வைத்திருக்கிற இலக்கு ஆளுகை இழந்து போன ஆளுகையை மீண்டும் தருவதுதான் ரட்சிப்பினுடைய நோக்கம் திட்டம் அதைதான் தேவன் தம்முடைய ரட்சிப்பின் மீட்பின் திட்டத்தின் மூலம் செய்து முடித்திருக்கிறார் சரி சபையினுடைய வேலை என்ன சபையினுடைய வேலை என்ன என்பதை கொஞ்சம் பார்ப்போம் மிஷன் ஆஃப் த சர்ச் வாட் இஸ் த மிஷன் ஆஃப் த சர்ச் சபையினுடைய பணி சபையினுடைய வேலை என்ன அப்படின்னா முதலாவது வேலை அப்படின்னா மிஷன் பனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் பொதுவாய் கொடுக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஒரு பங்கு தான் இந்த வேலை மிஷன் அப்படின்னு சொல்றோமே எல்லாருக்கும் தேவன் பொதுவாய் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அது என்ன வேலைன்னா உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்னத்தை பண்ணுங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் அறிவியுங்கள் நற்செய்தியை சொல்லுங்க என்ன அந்த நற்செய்தி என்ன அந்த நற்செய்தி ஏசு வந்தாரு நம்ம இன்னைக்கு எதை நற்செய்தியா சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்களே அதை சொல்லி பார்த்துங்க நீங்க எதை நற்செய்தியா சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க நீங்க யோசிச்சு பாத்துங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றேன் நம்ம சொல்ற நற்செய்தி சரிதானா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகெங்கிலும் போய் சகல மனுஷருக்கும் என்னத்த பிரசங்கம் பண்ணுங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படியா போட்டிருக்கு சகல மனுஷருக்கும் போய் என்னத்த பண்ணுங்க அப்படி போட்டிருக்கா உங்க பைபிள்ல கிடையாது போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க சொல்ல எல்லா மனுஷனுக்கும் போய் சொல்லுப்பா இல்ல இல்ல சர்வ சிருஷ்டிக்கும் போய் பிரசங்கம் பண்ணு சர்வ சிருஷ்டினா என்ன அர்த்தம்னா மனுஷன் மாத்திரம் இல்ல இந்த பூமியில் இருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற தேவனால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் போய் ஒரு நற்செய்தியை சொல்லும்படிக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நற்செய்தி என்னன்னா உங்களை ஆண்டு கொள்ளுகிறவன் திரும்ப நான் வந்துட்டேன் உங்களை ஆண்டு கொள்ளுகிற தேவனுடைய ராஜ்யம் மீண்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற நற்செய்தியை போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று இயேசு கட்டளை கொடுக்கிறத பார்க்குறோம் அதை சொல்லும் போது இன்னொரு நான் உங்களுக்கு எல்லாம் போய் உபதேசமா என்ன பண்ணுங்க சொல்லுங்க மாத்திரம் பேசல இயேசு ஒரு மரத்தை பார்த்து பேசினாரு அந்த மரம் பட்டு போச்சு இயேசு ஒரு 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 பிணத்தை பார்த்து பேசினார் ஒரு மனுஷன் செத்துப்போன மனுஷன் அவன் எழுந்தான் ஏசு கடலை பார்த்து பேசினார் அது அமைதியா இருந்தது அது ஓய்ந்து போனது என்று பார்க்கிறோம் இயேசு மீன்களை பார்த்து பேசினார் அது தானாகவே வந்து வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டது என்று பார்க்கிறோம் இயேசு மனிதர்களோடு மாத்திரம் பேசவில்லை இயேசு தம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்திருக்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னா இது சர்வ சிருஷ்டிகளையும் தனக்கு கீழே அடக்கத்தக்க ராஜ்யம் என்பதை தேவன் காண்பித்தார் ஏசு இந்த பூமியில எந்த மனுஷனையும் அடக்கல எந்த மனுஷனையும் தனக்கு கீழே வரணும்னு நினைக்கவே இல்லை எந்த மனுஷன் மீதும் அடக்குமுறையை செலுத்தவில்லை இயேசு சகல சிருஷ்டிப்புகளின் மீதும் தம்முடைய அதிகாரத்தை காண்பித்தார் எதற்காக சொன்னா நாம் அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது ஏசு கிறிஸ்துவைய பிரசங்கத்தை எல்லாம் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா ஏசு தம்மை குறித்து எங்கேயுமே பிரசங்கம் பண்ணல இன்னைக்கு நம்ம ஏசுவை பத்தி தான் பிரசங்கம் பண்றோம் தேவனுடைய ராஜ்யத்தையே விட்டுட்டோம் தேவனுடைய ராஜ்யத்தையே விட்டுட்டு இயேசு இன்னொரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசு எங்கேயுமே சுவிசேஷங்களை நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா இயேசு எங்கேயுமே நீ போய் என்ன பத்தி பண்ணுன்னு சொல்லவே இல்லை போப்பா போய் என்ன பத்தி பிரசங்கம் பண்ணு என் சிலுவைய பத்தி பிரசங்கம் பண்ணு அப்படின்னு எங்கேயுமே எழுதல இல்லைங்களே அப்படித்தானே சொன்னாங்க பிரச்சனையே அதுதான் சொன்னதை மட்டும்தான் தான் இருக்கிறோம் திறந்து படிக்கவே இல்லை திறந்து படிச்சிருந்தா விளங்கி இருக்கும் இல்லையா வேதம் சொல்லுகிறது எங்கேயுமே போய் 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 பிரசங்கம் பண்ணு கூப்பிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல காண்பிக்கிறேன் எதை பிரசங்கம் பண்ணணும்னு கத்து கொடுத்ததோட அதை கட்டளையாகவே அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார் எதை பிரசங்கம் பண்ணணுமா பாருங்க ஏசு எதை பிரசங்கம் பண்ணாருங்கிறத காண்பிக்கிற முதலாவது ஒரு காரியத்தை நல்லா விசுவ நல்ல புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே சுவிசேஷம் என்பது மனிதர்களுக்கு அல்ல சுவிசேஷம் என்பது எல்லா சிருஷ்டிப்புகளுக்குமானது நான் சொல்றேன் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நாய்க்கும் தேவை பூனைக்கும் தேவை மரம் செடி கொடிகளுக்கும் தேவை நான் சொல்லுகிறேன் நீங்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்க என்ன அர்த்தம்னா ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் சொல்றேன் உங்க வீட்டில் ஒரு செடி வச்சிருக்கிறீங்களா அந்த செடி கனி தர மாட்டேங்குதா அந்த செடியை பார்த்து நீங்கள் பேசுகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள் அந்த அந்த செடிக்கு போய் நீங்க நற்செய்தி சொல்ல முடியும் என்ன நற்செய்தி சொல்ல முடியும்னா முட்டி போட்டு ஜோ அந்த மாதிரி நற்செய்தி இல்லை போய் சொல்ல முடியும் இந்த வருஷம் நீ ரெண்டு கனி கொடுத்துருக்கிறனா அடுத்த வருஷம் நீ ஆறு கனி கொடுன்னு சொல்லி சொல்லுகிற அளவிற்கு தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை கத்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் சுவிசேஷம் என்பது ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது மனிதர்களுக்கானது மா மாத்திரமல்ல இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளுக்குமானது நான் சொல்றேன் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் கொண்டு அதிகாரப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமா இருக்கிறது இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்லா சூழ்நிலைகளும் நம்மை அடக்கி கொண்டிருக்கிறது எல்லா சூழ்நிலைகளும் நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது எல்லா சூழ்நிலைகளும் நம்மை அடக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது சூழ்நிலைகள் நமக்கு தலைவனாய் ஆண்டவனாய் இருந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா வியாதி எடுத்துக்கலாம் வருகிற இன்னும் ஒரு சில உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒரு சில வேத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வியாதி அடக்குமுறை செய்து கொண்டிருந்த நபர்கள் இயேசுவின் இடத்துல வந்தபோது இந்த ராஜ்யத்தின் மனிதனாகிய ஆகிய தேவகுமாரனாகிய ஏசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசுவின் மூலமாய் பிறந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இப்பொழுது தேவ குமாரராய் குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள் ராமன் சொல்லுங்களேன் நீங்கள் தேவ குமாரன் தேவகுமாரன் என்ன அர்த்தம்னா இயேசுவை போலவே இந்த பூமியில நீங்கள் இருக்கிறீர்கள் நிறைய பேருக்கு இதை தான் விசுவாசிக்க முடியல நானா நான் ஏசுவ மாதிரி இருக்கேன் என் வாழ்க்கையை பார்த்தா எனக்கு தான் தெரியும் காரணம் என்னன்னா நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் தேவ புத்திரர் என்பதை நீங்கள் தேவ குமாரர் என்பதை இன்னும் அறிந்து தான் அப்படிப்பட்ட நற்செய்தியை இன்னும் தான் நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல நீங்கள் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்கள் என்பது உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா ராஜ்ய மாற்றம் ஏற்படுகிறது அந்தகார இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே கத்தர் உங்களை அப்படியே மாற்றி மாற்றி அமைக்கிறார் நீங்க இதற்கு மேல இருளின் ராஜ்யத்துல அல்ல அடிமைத்தனத்தின் ராஜ்யத்துல இல்ல நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாய் ராஜாவின் பிள்ளைகளாய் ராஜ இந்த பூமியில சகல அதிகாரத்தோடும் செயல்படத்தக்க ரீதியில ரட்சிப்பு உங்களை மாற்றி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் நற்செய்தி இந்த நற்செய்தியை போய் எல்லாத்திட்டையும் சொல்லணுமா எல்லாவற்றின் நடத்திலும்ட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் நினைக்கிறீங்களோ எதாவது நினைக்கிறீங்களோ அவைகளின் மீது நீங்கள் ஆளுகை செய்ய முடியும் உடனே பிளான் பண்ணாதீங்க நான் ரொம்ப நாளா என் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் நினைச்சிட்டே இருக்கேன் பாஸ்டர் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்குதான் முதலே சொன்னேன் மனிதர்களை ஏசு கட்டுப்படுத்தவே இல்லை இயேசு சிருஷ்டிப்புகளை கட்டுப்படுத்தினார் இயேசு எதை கட்டுப்படுத்தினாரு சிருஷ்டிப்புகளை கட்டுப்படுத்தினார் மனிதனை அடக்கு அடக்குமுறை செய்வதுதான் இருளின் ராஜ்யத்தினுடைய வேலை இந்த பூமியில இருக்கிற இந்த பூமியில இருக்கிற வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் இந்த பூமிக்கு அதிபதியா இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லும்போது போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பூமியின் இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கிறார்கள் ஏதோ ஒன்று அடிமைகளாக இருக்கிறார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை அடிமைகளாக இருக்கிறார்கள் வியாதிக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஒரு சில தீவ தீய பழக்க வழக்கங்களுக்கு இருக்கிறார்கள் மனிதர் இன்னும் மனிதர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆனால் தேவ ராஜ்யம் மனிதர்களை அடக்குகிற மனிதர்களை அடக்குமுறை செய்கிற ராஜ்யம் அல்ல தேவ ராஜ்யம் சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற சூழ்நிலைகளின் மீது ஆண்டவனாய் திகழ்கிற ஒரு ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம் ரட்சிப்பின் மூலமாக அப்படிப்பட்ட அதிகாரத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது சபையினுடைய தரிசனம் என்ன சபையினுடைய வேலை என்னன்னு பார்த்தாச்சு சபையினுடைய வேலை உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் மனுஷனுக்கு இல்லை இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னால் நான் உலகம் ஃபுல்லாக போகிறேங்க உலகம் ஃபுல்லாக போய் எல்லா மனுஷனுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் நான் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் அறிவிக்க வேண்டியது உங்கள் ஊர்லேயே உங்கள் செருவுலேயே உங்கள் வீட்டிலையே இன்னும் நிறையா இருக்குது முதலாவது அங்கேருந்து ஆரம்பிங்க ஏ ஸோ அதை தான் சொன்னார் அப்போ சிலர் ஒன்று எட்டில் முதலாவது எங்கேருந்து ஆரம்பிங்க எருசலேமில் இருந்து ஆரம்பிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதலாவது உங்கள் வீட்டில் இருந்து தேவனுடைய ராஜ்ஜியத்தின் அதிகாரத்தை செயல்படுத்தி காட்ட ஆரம்பியுங்கள் ஆண்ட்ரூ ஒரு பிரசங்கியார் இருக்கிறார் அவங்க சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒமே மனைவிக்கு ஒரு செடி ரொம்ப பிடிச்சு போச்சாம் பாருங்க அந்த பூ செடி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம் நீங்க இதை எடுத்துட்டு போலாம் ஆனா இதை எடுத்துட்டு போய் உங்க நாட்டில் வைப்பீங்கன்னா உங்க நாட்டினுடைய மண்ணுக்கு அவங்க இங்கிலாந்துல இருக்கிறாங்க யூரோப்பில் இருக்கிறாங்க பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா மண்ணுக்கு தான் இந்த செடி வளரும் இதை எடுத்துட்டு போய் இங்கிலாந்துல வச்சிங்கன்னா அது நிச்சயமா வளரவே வளராது இந்த மண்ணுக்கு தான் இந்த பூச்செடி வளரும் தான் இங்கிலாந்துல இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ இந்த ஆண்ட்ரோ அவருடைய ஒய்ஃப் வந்து சொன்னாங்களா அதை நான் பாத்துக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை அவர்களுடைய சபையில் பூத்தொட்டியில் முன்னாடி அழகுக்கு வைக்கிற இடத்துல அந்த செடியை வச்சுட்டாங்களாம் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலையில இவங்க சச்சுக்கு வரும்போதெல்லாம் அந்த செடி கிட்ட போய் பேசுவாங்களாம் நீ இந்த மண்ணிலே வளருவாயாக நீ இந்த மண்ணிலே வளருவாயாக அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் பாருங்க ஏழு நாள் கழிச்சு திரும்ப அந்த போய் அந்த செடி கிட்ட பேசலான்னு போனாங்களாம் அது ரொம்ப பூச்சு பூவெல்லாம் அப்படியே பூத்து அதுல பார்க்குறதுக்கே உங்களுக்கு கண்ணீர் வந்துருச்சா அப்போ உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்களா நீங்க சொன்னீங்க இது வளராதுன்னு சொன்னீங்க ஆனா வளர்ந்துருச்சு பாருங்கன்னு போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி கொடுத்தாங்களாம் பாருங்க நான் சொல்லுகிறேன் சகல சிருஷ்டிப்புக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது இருக்கிறது இந்த பூமியில இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் மீண்டும் ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாய் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய குமாரர் நீங்களும் நானும் என்பது இந்த பூமியின் சகல சிருஷ்டிப்புகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது பிரகடனப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அதுதான் சுவிசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது ஏசு இந்த மரத்தை பார்த்து பேசி பட்டு போன உடனே சீஷர்கள்லாம் வந்து கேக்குறாங்க எப்படி ஆயிற்று எப்படி ஆச்சு சொன்னீங்க பட்டு போச்சு இயேசு சொல்றாரு இது பா பெரிய விஷயம் கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா மலையை பார்த்து அந்த இடத்துல போட்டிருக்கு தேவனுடைய விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா தமிழ் மாதிரி மொழிபெயர்த்து இருக்குது தேவனுடைய விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் தேவனுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா அவர் சொன்னால் எல்லாம் ஆகும் காரணம் என்னன்னா அவரே சகலவற்றையும் ஆளுகிறவராயிருக்கிறார் இன்றைக்கு நமக்குள்ள கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் சொன்னால் என்கிற ரீதியில தான் கத்தர் உங்களையும் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார் ஆனா ஆகலையே பாஸ்டர் நானும் சொல்லி சொல்லி பார்க்கறேன் நானும் சொல்லி சொல்லி பார்க்கறேன் நீங்க என்ன சொல்லி பார்த்தீங்க இந்த செடி இதெல்லாம் இனி கனி கொடுக்காதுங்க நீங்க தான் ஆயிட்டு இருக்குது இந்த குடும்பம் இதுக்கு மேல ரொம்ப கஷ்டங்க அதுதான் ஆயிட்டு இருக்குது நீங்க உங்களுக்கு தெரியாமையே நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க உங்க சூழ்நிலைகளின் மீது அதிகாரம் பெற்ற ராஜாக்களே ராஜாத்திகளே உங்களுடைய சூழ்நிலைகளின் மீது நீங்கள் தீமையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் பேச ஆரம்பிங்க நற்செய்தியை பேச ஆரம்பியுங்கள் சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாருங்கள் அதற்கு நீங்க நல்லவைகளை பேச ஆரம்பிக்க வேண்டும் நற்செய்தியை பேச ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாயாக பணக்குறைவு ஏற்படும் போது அந்த பண அந்த உங்களுடைய வாலெட்டில் உங்களுடைய பர்ஸ்ல கைய வச்சு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே நிரம்பி வழிவாயாக நான்கு திசைகளிலிருந்து பணம் வரட்டும் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் தான் நம்ம இன்னைக்கு எதை பேசுறோம் பணம் இல்லை பிரதர் பணம் இல்லை எப்படி செய்வேன் இது ஆகவே ஆகாது இதுக்கு இவ்வளோ தேவை யார் கொடுப்பா நான் சொல்றேன் நீங்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொண்டு உங்களுடைய சூழ்நிலைகளின் மீது தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் யூஸ் அத்தாரிட்டி ஆஃப் காட்ஸ் கிங்டம் ஓவர் சபையினுடைய தரிசனம் மிஷன் பார்த்தோம் வேலை விஷன் என்ன தரிசனம் என்ன அப்படின்னா சபையினுடைய தரிசனம் இந்த நற்செய்தியின் ஊடாக ஜனங்களை பாருங்க மதம் என்ன சொல்லுதுன்னா பரலோகத்துக்கு போற வரைக்கும் திருப்தியே அடைய முடியாது அப்படின்னு மதம் சொல்லுது எந்த மதம் கேக்குறீங்களா கிறிஸ்தவ மதம் ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீ பரலோகத்துக்கு போற வரைக்கும் திருப்தி அப்படிப்பட்ட திருப்திக்காக உன்னை நான் அழைக்கலப்பா பரலோகத்தை இங்கே கொண்டு வர வரைக்கும் நீ திருப்தி அடைய கூடாது அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் தான் நமக்குள்ள அவசியம் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்னா என்று காண்பேனோ இன்ப காணான் தேசம் அதைன்னு அங்கேயே பார்த்து பாடிட்டு இருக்கிறோம் ஆனா சபைக்குரிய தரிசனம் எதுவாக இருக்க வேணும்னு சொன்னா எப்ப நான் அங்க போவேன் அது தரிசனம் இல்ல எப்போ அந்த ராஜ்யத்தை இங்கே கொண்டு வருவேன் பரலோகத்தை இங்கே கொண்டு வருவதுதான் சபையின் தரிசனமாக இருக்க வேண்டுமே தவிர நம்ம இங்கிருந்து அங்க போறது தரிசனமாக இருக்கக்கூடாது அது அப்படியே வேதத்துக்கு புறம்பானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய சமயங்கள் இதெல்லாம் நமக்கு தான் சுவிசேஷமும் சபையும் வித்தியாசமான பாதையிலே போய் கொண்டிருக்கிறது அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அதையே தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா அவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார் அவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார் சீசர் எல்லாம் போய் எங்களுக்கு ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஏசு எப்படி ஜெபம் கத்து கொடுத்து இன்னைக்கு சபை எப்படி ஜெபம் பண்ணுது அப்படி தான் கச்சு குடுத்துருக்கோம் இல்ல இன்னைக்கு சபை எப்படி ஜெம் பண்ணுது கத்தாவே எப்பப்பா அங்க வருவோம் நாங்க இன்னைக்கு சபையினுடைய ஜெபம் எல்லாம் பரலோகத்தை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இன்னைக்கு சபையினுடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குன்னா பரலோகத்துக்கு எப்ப நான் வருவேன் எப்ப அந்த தேசத்தை வந்து பாப்பேன் ஆண்டர் சொல்றாரு உனக்கு இங்க என்ன வேலை பரலோகத்துல பரலோகத்தை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் என்னுடைய தூதர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க யா உனக்கு என்ன வேலை உன்னை நான் எங்க வேலைக்கு வச்சேன்னா அங்கே வேலைய நீ என்ன பண்ணு செய் சமீபத்தில் ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கத்தை கேட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் இப்படி சொன்னார் ஒரு பாஸ் ரொம்ப நல்ல போதகர் அவர் நல்ல அருமையான வார்த்தையை பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு போதகர் அவர் இப்படி அழகாக சொன்னார் என்னன்னா கிரிக்கெட் விளையாட அனுப்புறவுன்ன போய் எதுக்காக பேட்டிங்க்கு அனுப்புகிறோம் ஸ்டேடியத்துக்குள்ள கிரவுண்டுக்குள்ள எதுக்கு அனுப்புகிறோம் இவன் நல்ல ரன் அடிச்சு நம்ம டீமை நம்ம இந்தியா டீமை என்ன பண்ணிடணும் ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் இவனை அனுப்புறது இவன் நேர இறங்கி போனவன்னா ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆயிட்டு எங்க வந்துடுறது மறுபடியும் அந்த வேடிக்கு பாக்கிறதுக்கு ஒரு பெவிலியன் இருக்குமே அங்கேயே வந்து மறுபடியும் உட்காந்துக்கிறது இங்க ஏசி போட்டிருக்காங்க இங்க டிவி பெரிய பெரிய டிவி வச்சிருக்காங்க பக்கத்துல பார்க்கலாம் டேய் அதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தாங்க உன்னை கூட்டிட்டு வந்தது எதுக்கு நீ அடிச்சு ரன் எடுப்ப உன்னால தேசத்துக்கு என்ன ஆகும் பலன் உண்டாகும்னு கூட்டிட்டு வந்தா நீ அங்க போன உடனே உன் ஞாபகம் எல்லாம் அங்க ஏசி போட்டிருக்காங்க அங்க பெரிய டிவி வச்சிருக்காங்க அங்கே ஏசி போட்டிருக்காங்க இருக்கும் இங்க வெயில் அடிக்குது இப்படியே இருந்தா என்ன பண்றது இன்றைக்கு அநேக அநேக சபைகளினுடைய அநேக ரட்சிக்கப்பட்டவருடைய நிலைமை இப்படிதான் இருக்குது தேவன் இந்த பூமியில உங்களையும் என்னையும் விளையாட வச்சிருக்கிறார் நீங்க அங்க ஏசி போட்டிருக்காங்க தங்க வீதி இருக்காமா அதை என்னைக்கு போய் பாப்பாண்ட சொல்றாரு அங்கெல்லாம் தங்க வீதி எல்லாம் போய்க்கலாம் இங்கே அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை பரலோகத்தை இங்க கொண்டு வர வேலைக்கு தான் நான் உன்னை இங்க வச்சிருக்கிறேன் உன் வீடு முதல்ல ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும் நீ வேலை செய்கிற இடம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும் இப்ப எல்லாமே நரகமா தானே இருக்கு உன் வீடு ஒரு நரகமா இருக்குது ஆனா ஏன்னா நீ தேவண்டி ராஜ்யத்தின் வல்லமையை அதிகாரத்தை இன்னும் பயன்படுத்தாதபடினால இன்னும் உன் வேலை ஸ்தலம் ஒரு குட்டி நரக மாதிரி தானே இருக்கு போகும்போதெல்லாம் வேதனை அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஒரு விதமான மனக்கசப்பு வேலையில திருப்தி இல்லை கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சொல்லி ராஜ்யத்தின் புத்தகம் சொல்லுது ஆனால் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட முடியல நான் கையிட்டு செய்கிற வேலையினுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் கடங்காரனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையே ஒரு குட்டி நரகமா இருக்குது ஆகையினால நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிட்டா என் இந்த இந்த நரகத்திலிருந்து விடுபட்டுலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நச்செய்தியை சொல்லுகிறேன் நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பது ஏசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அல்ல பரலோகத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் உங்க வீட்டில் கொண்டு வரணும் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கொண்டு வரணும் இந்த பூமியை ஒரு பரலோகமாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சபையினுடைய தரிசனம் என்பது ஜனங்களை மேல கூட்டிட்டு போறது இல்ல பரலோகத்தை கீழே கூட்டிட்டு வர்றது சபையினுடைய வேலை கவனிங்க சபையினுடைய வேலை சகல சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது சபையினுடைய தரிசனம் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருவது ஏசு கிறிஸ்து போய் கேட்டப்போ கேட்டப்போசு கிறிஸ்தான் ஜபிக்க கட்டுத்தாங்க அப்படின்னு ஒன்னு சொல்லி கொடுத்தாரு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வருவோமாக அப்படின்னு சொன்னார் ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக போதனை ஒரு மாதிரி இருக்க சபை ஒரு டிராக்ல போயிட்டு இருக்குது நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவையே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து ஏசு சொன்னார் ராஜ்யத்தை பிரசங்கிப்பா நாங்கள் கிறிஸ்துவையே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து பைபிள்லயே அந்த வருஷம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது பவுல் அதை ஒரு இடத்துல பரிசெயர்களுக்கு பரிசெயர்களுக்கு விரோதமாக பரிசெயர்களுக்கு பதில் சொல்லும் போது பரிசெயர்லாம் சொல்றான் ஏசோ பத்தி பேசாத அவன் நியாயப்பிரமாணத்தை மேன்மை பாராட்டி பேசிட்டு இருக்கும் போது பவுல் எழும்பி அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நாங்களோ கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏன் அவருடைய சிலுவையை மேன்மை பாராட்டுறோம்னா அந்த சிலுவை மரணமே எனக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும்படிக்காகத்தான் அந்த மெயின் அந்த விட்டுட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறோம் வேற விட்டுட்டோம் ரூட்டை விட்டுட்டோம் கிளையில பிடிச்சி பிடிச்சு பிடிச்சு தொங்கிட்டு இதுதான் வேறு நினைச்சு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல தேவனுடைய ராஜ்யம் அந்த ஆளுகையை உங்களுக்கும் எனக்கும் திரும்ப தருவதுதான் தேவனுடைய சித்தம் பிரியமானவர்கள் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய வசனங்களை வாசிக்கணும் கேளுங்க உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போனார் திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள் அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார் இயேசு எதை பத்தி பிரசங்க பிரசங்கிக்க போகணும்னு சொல்றாருன்னா நான் போய் சுகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணும்பா சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணும் என்னை பத்தி பிரசங்கம் பண்ணும் இல்லை இல்லை ஏசு சொல்றாரு நான் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் மத்தையும் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் தம்முடைய சீசர்களை கூப்பிட்டு என்ன நீங்க போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாரு போகும்போது எதை பிரசங்கம் பண்ணுங்க பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் இயேசு தம்மை பற்றி பிரசங்கிக்கும்படி யாரிடமும் சொல்லவில்லை அப்ப இயேசுவை பற்றி பிரசங்க அவசியமே இல்லையா இயேசு உங்களுக்கு ஆளுகை திரும்ப தர என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றி பிரசங்கிப்பது அவசியம் மெயினானதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்ல மற்ற ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்க பின்பு ஏசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து நல்லா கவனிங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுற்றி திரிந்து எதை பிரசங்கம் பண்ணாராம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பிரசங்கித்து அப்ப என்ன நடந்துச்சுன்னா ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் ஏசு போய் ஊர் ஊரா போய் கூட்டம் கூட்டமா நடத்தி நான் உங்களை சுகமாக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லல சுகமாகறதற்கு ஏழு படிகள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணல சுகமாக நீ என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணல போய் ராஜ்யத்தின் ார சுகம் எல்லாம் தானாவே வந்துருச்சு நான் சொல்லுகிறேன் நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது சுகம் அற்புதங்கள் எல்லாம் தானா நடக்கும் அது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோட பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எப்படி ஒரு ரயில் இன்ஜினோட பெட்டிகள் கனெக்ட் அப்படி இந்த சுகமும் மற்ற எல்லா நன்மைகளும் தொடர் வண்டி மாதிரி அப்படி இணைக்கப்பட்டிருக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் சுகம் உண்டாகும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும் அங்கெல்லாம் பிசாசு பிசாசுகள் ஓடும் ஜனங்கள் சொஸ்தமாவார்கள் முப்பத்தி ஆறாவது வசனப்படி சொல்கிற அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பென் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி ரெண்டு வார்த்தை போட்டிருக்காங்க தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தங்கள் மேல தங்களுக்கே கட்டுப்பாடற்றவர்களாய் இருக்கிறவர்களாய் அவர்களுடைய சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாதவர்களாய் இருந்தபடியால் இப்படி சொல்றேன் வியாதிங்கிற ஒரு வியாதிங்கிறது ஒரு சூழ்நிலை இல்லையா வியாதி என்பது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையின் மீது யாருக்குமே அதிகாரம் இல்லை அப்படி அதிகாரம் இருந்திருந்தா தான் வியாதியை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு நல்லா சுகமா என்ன பண்ணிருக்கலாம் இருந்திருக்கலாமே வியாதியின் மீது யாருக்குமே அதிகாரம் இல்லை தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வரும்பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் வியாதியின் மீது அதிகாரம் வருகிறது சொல்கிறார் நட சொல்றாரு வியாதி வியாதி ஓடுது வியாதி ஓடுது நான் சொல்றேன் இன்றைக்கு நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர் தேவனுடைய குமாரர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால் வியாதி என் சரீரத்தில் இருக்க முடிவுக்கு நீங்க வந்துருவீங்க சூழ்நிலைகளை நீங்கள் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்க சரீரத்தில் இருக்கிற சுகர் உங்க சரீரத்தில் இருக்கிற பிரஷர் கொலஸ்ட்ரால் என்னென்ன இருக்குதோ எல்லாம் உப்பு சக்கரை கோதுமை மைதா எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுங்கள் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள் ரட்சிப்பு என்பது மீட்பு என்பது அதுதான் நீங்க பேச ஆரம்பிக்கணும் நீங்க அதற்கு கட்டளை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் வியாதிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க பைபிள்ல எங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஏசு சற்று அன்றைய தினம் தலைவலியினால் வாதிக்கப்பட்டிருந்ததினால் இயேசு அன்றைய தினம் தும்மி கொண்டே இருந்ததினால் இயேசுக்கு லேசான காய்ச்சல் ஏற்பட்டபடினால் அன்றைக்கு அவர் ஊழியத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு இடத்துல கூட இல்லை காரணம் என்ன தெரியுமா அவர் ராஜ்யத்தின் மகனாய் தேவ குமாரனாய் இந்த பூமிக்குள்ள வந்தார் இந்த பூமிக்குள்ள வரும்போது தேவன் தேவ குமாரனாய் இயேசுவை அனுப்பினபடினாலே ராஜ்யத்தின் மகனாய் இந்த பூமியில செயல்பட்டார் ஒரு மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரோ அதே ஒரிஜினல் பீஸா ஏசு இந்த பூமியில மனிதனாக பிறந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை பற்றி சுவிசேஷ புஸ்தகம் முழுவதும் வாசித்தா எங்கேயுமே இயேசுக்கு உடம்பு சரியில்லாம போன மாதிரி சொல்லல காரணம் என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்துல வியாதி இல்லை பாட்டு எல்லாம் பாடுறோம் வியாதி இல்லை அங்கே கவலை இல்லை அங்க அங்கன்னு அங்கெங்கையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இப்பொழுதே அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விடுதலை தான் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது சபை என்பது எப்படிப்பட்ட ஒரு வேலையில இருக்குது தெரியுங்களா சபை என்பது எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தது என்பது புரியாதனால தான் நம்ம ஏதோ நாலு பேர் கூடி வர்றோம் வந்துட்டு ஏதோ மத சடங்காச்சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற அப்படிங்கிற அளவுல ஒரு மதமாக கட்டமைக்கப்பட்டு விட்டது பிரியமானவர்களே சபை என்பது ராஜ்யத்தின் ஒரு ஏஜென்சி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சட்ட சபைதான் திருச்சபை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம் கத்தருடைய அமைச்சர்கள் கூடி வருகிற இடம் தான் சபை நீங்களும் நானும் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் சொல்றாரு தமிழக ஸ்ரீஷரன் நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அப்படின்னு ஒன்பதாவது அதிகாரத்தை முடிச்சுட்டு பத்தாவது அதிகாரம் அதனுடைய கண்டினியூவேஷன் பத்தாவது அதிகாரம் முதல் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க அறுப்புக்கு வேலையாட்கள்லாம் அறுப்பு அறுப்பு அரு அறுவடையோ ஜாஸ்தியா இருக்குது வேலையாட்கள் குறைவா இருக்கிறாங்க அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை தரும்படி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் எப்படி எப்படி வாசிக்கிறார் பாருங்க அப்பொழுது எங்கெல்லாம் பைபிளில் அப்பொழுது அப்படின்னு வருதோ எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் நம்ம அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது எப்போ முன்னாடி எல்லாம் எப்பொழுதுன்னு தெரிஞ்சிடும் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் என்ன சொல்லிட்டு அதிகாரத்தை கொடுத்தாராம் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு சபையினுடைய வேலை என்னன்னு சுவிசேஷத்தை அறிவிப்பது சபையினுடைய தரிசனம் பரலோகத்தை எனக்கும் அதற்கான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய அதிகாரத்தை இன்றைக்கும் கூட கொடுத்துட்டு இருக்கிறார் இயேசு போய் நீங்க இந்த உபதேசத்தை பிரசங்கம் பண்ணுங்கப்பா நீங்க பிரசங்கம் பிரசங்கம்ன்றதே கரெக்டான உபதேசமான்னு பார்த்துக்கோங்க அதெல்லாம் எதுவுமே என்ன சொன்னார் தெரியுமா எதை பிரசங்கம் பண்ண என்ன உபதேசத்தை பிரசங்கம் பண்ண நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த உபதேசத்தை பிரசங்கிப்பீர்களாக அது கல்ல உபதேசம் இதுதான் நல்ல உபதேசம் எந்த உபதேசத்தை பிரசங்கம் பண்ண சொன்னார்னு வாசிக்கிறேன் கேளுங்க மத்திய ஐந்து மத்திய பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த பன்னிருவரையும் அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் அவர்களுக்கு கூப்பிட்டு சும்மா தட்டி கொடுத்து சொல்லலை கமான்மெண்டா சொல்றாரு அதிகாரத்தோடு சொல்ல அவர்களுக்கு ஒரு கட்டளைய போடுறாரு சீஷர்களுக்கு என்ன அந்த கட்டளைனா நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போட ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள் போகையில் எதை பிரசங்கம் பண்ணுங்க பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கீங்கள் ஆங்கிலத்தில் எப்படி வருது தி கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட் தி கிங்டம் ஆஃப் ஹெவன் அஸ் கம் பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லி அனுப்புறத பார்க்குறோம் அதை சொல்லி முடித்த உடனே எட்டாவது வசனம் சொல்லுகிறது வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் எதை சொல்லிட்டு சொல்கிறாருனா ஏழாவது வசனம் வாசிக்கிற போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் பிரசங்கம் எதை பற்றி பண்ணுங்க தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பண்ணுங்க பண்ணிட்டு அடுத்தது சொல்லுது வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அன்று சொல்றாரு நீங்க அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க எதற்கு நற்செய்தியை சொல்லுகிற வேலைக்காக அந்த அதிகாரத்தின் நிமித்தம் என்னெல்லாம் நடக்குது வியாதிகள் சுகமாகும் பேய்கள் ஓடும் ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் நான் சொல்றேன் சிருஷ்டிப்புகள் எல்லாம் கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் விடுதலை ஆகும் அன்றைக்கு கடல் கொந்தளித்து கொண்டிருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது இயேசு கிருஷியினுடைய வார்த்தையினாலே கடல் விடுதலையானது அமைதியானது கொந்தளிப்பு நின்று போயிற்று என்று பார்க்கிறோம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நாம் தேட வேண்டியது ராஜ்யத்தை சுவிசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்ஜியத்தை பற்றினது ரட்சிப்பு என்பது ஆளுகையை நமக்கு திரும்பியது ஆளுகையை பற்றியது பரலோகத்தை பற்றியது அல்ல என்பதை சபை என்றைக்கு புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு தான் சபை சரியாக வேலை செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மத்திய இருபத்தி நான்கு பதினான்குல வசனம் எப்படி சொல்லுது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் கூட சொல்ல ஆண்டவர் சொல்றாரு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் நான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறனே இந்த சுவிசேஷம் சொல்லியே சொல்றார் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது நற்செய்தி என்னவா இருக்க முடியும் தெரியுமா உங்களுடைய சூழ்நிலைகளின் மீது நீங்கள் அதிகாரியா இருக்க முடியும் இந்த முழு உலகத்தின் மீதும் நீங்கள் அதிகாரியா இருக்கிறீர்கள் என்பதுதான் அந்த நற்செய்தி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வது எதற்காகன்னு சொன்னா நீங்கள் மீண்டும் உங்களுடைய ராஜாவின் ஸ்தானத்துல உட்கார உட்காருவதற்காக நீங்கள் மீண்டும் ஆளுகிறவளாய் உட்காரும்படிக்காக தான் உங்களை உங்களுக்கு ரட்சிப்பு அவசியம் பரலோகம் போகிறதுக்கல்ல பரலோகம் போவதை காட்டிலும் பரலோகத்தை இங்கே கொண்டு வருகிற வேலைக்கு ரட்சிப்பு மிக மிக அவசியமா இருக்கிறது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அதெல்லாம் வருகிற நாட்களை நான் காண்பிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிப்பீங்கன்னா வேதம் சொல்கிறது நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லல பரலோகம் மேலிருந்து இறங்கி கீழே வருகிறது என்று வேதம் சொல்கிறது அப்பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் கத்தர் உண்டாகிறாராம் இந்த பூமியிலே தான் கத்தர் மறுபடியும் உங்களை என்னையும் வைக்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறது ஆமே ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு பழைய பாட்டு பரம எருசலேமே பரலோகம் விட்டுறங்குதே எத்தனை வருஷம் ஆனா சத்தியம் மாத்திரம் விளங்குல நான் சொல்லுகிறேன் சுவிசேஷம் என்பது ராஜ்யத்தை பற்றியது நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் என்பது சுவிசேஷத்தினுடைய மைய புள்ளியா இருக்கிறது மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு ஏசு கொடுத்த வேலையை வாசிக்கிறேன் கேளுங்க சபைக்கு இயேசு கொடுத்த வேலை அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து கிட்ட வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இயேசு என்ன கட்டளை கொடுத்தார் அதுதான் வாசியத்துக்கு காண்பித்த மத்திய பத்தாவது அதிகாரத்துல உலகெங்கிலும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு கட்டளை கொடுத்தார் ஜனங்களை விடுதலை கட்டளை கொடுத்தார் அதெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சபையில வந்து நம்ம பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்துட்டோம் எஃபெக்டிவா இல்லை சபையில பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் வசனத்தை ஒருவன் கேட்டும் அதன்படி செய்யாதே போவானாகில் அவன் தன் சுபாவ முகத்தை கண்ணாடியிலே பார்த்தும் அங்கிருந்து போன உடனே தான் யார் என்பதை மறந்து போகிறவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்னு வேதம் சொல்கிறது இங்கே ஏசு சொல்றாரு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை நீங்கள் அவங்களுக்கு சொல்றதோட மாத்திரம் இல்லை நீங்கள் சொல்லுகிறதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும் அவர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கத்தக்கதாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சபையினுடைய வேலை என்ன தெரியுங்களா சபையினுடைய வேலை இன்றைக்கு சபையில தேவன் மிக முக்கியமாய் சபைக்கு கொடுத்திருக்கிற வேலை ஜனங்களை அதிகாரத்தை செயல்படுத்த வைப்பது ஒரு அஞ்சு காரியங்களை நான் சொல்றேன் சபையினுடைய வேலை என்ன அப்படிங்கறத பற்றி ஒரு ஐந்து காரியங்களை சொல்றேன் நீங்க இதெல்லாம் உங்களுடைய மனதில் வைத்துக் நான் சொல்றேன் நீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டி கொள்வதற்கும் இவைகளை கை கொள்வதற்கும் உங்களுக்கு ஏதுவாயிருக்கும் முதலாவது சபை என்பது இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பங்காய் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு முக்கிய எப்படி சொல்றது ஒரு ஒரு தீர்மானங்களை எடுக்கிற இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்கிற ஒரு இடமாகத்தான் தேவன் சபையை பார்க்கிறார் இரண்டாவது சபை பரலோகத்திற்காக அல்ல பூலோகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நிலைத்திருக்கிறது சபை பரலோகத்திற்காக அல்ல சபை பூலோகத்திற்காகவும் தேசத்திற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் இன்னைக்கு புரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்போ பரலோகம் போவோம் எப்போ பரலோக போவோம்னு சபை கேட்டிருக்கு வேதம் சொல்லி சபை சபை வந்து பரலோக பரலோகத்துக்கு பரலோகத்தோடு தொடர்புடையதல்ல சபை என்பது பூலோகத்தோடும் தேசத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது மூன்றாவது சபை ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படி தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று அல்ல சபை இந்த உலகத்தையும் தேசத்தையும் தன் வசப்படுத்தும்படிக்காய் தேவனாலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது நான் மீண்டும் சொல்றேன் சபை என்பது ஒரு மதத்தை உருவாக்கும்படிக்காய் தேவன் கொடுத்தது அல்ல நம்ம இன்னைக்கு எல்லாம் ஒரு அங்க வந்து நினைச்சோம் கிறிஸ்தவ மதம் இல்லையா அந்த மதத்துல இப்படி எல்லாம் சொல்லிருக்கு இல்ல இல்ல அந்த மதமே இல்லை அப்படி ஒரு மதமே இல்லை அதுதான் புரிஞ்சு புரிந்து கொள்ள வேண்டும் சபை என்பது ஒரு மதத்தை உருவாக்கும்படிக்காக அல்லது ஒரு மதத்தின் வழிபாட்டு ஸ்தலமாய் இருக்கட்டும் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை சபை என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் பில்டிங் அது ஒரு கட்டிடம் கிடையாது வேற தட் இஸ் த சர்ச் ஒரு மரத்தடியில நீங்கள் நானும் கூடி வந்தாலும் அது சபையாய் மாறும் ஏனென்றால் நீங்களும் நானும் தான் சபையாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே சபை என்பது ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படியாய் உருவாக்கப்பட்டதோ கொடுக்கப்பட்டதோ அல்ல சபை என்பது தேசங்களையும் உலகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும்படிக்காய் அதிகாரம் அதிகாரத்தை பயன்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தும்படிக்காய் தேவனாலே கொடுக்கப்பட்டது நான்காவதாக சபை என்பது ஜனங்களை ஆளுகை செய்கிறதற்கு ஆயத்தப்படுத்துகிற இடம் சபை என்பது ஜனங்களை ஆளுகை செய்கிறதற்கு ஆயத்தப்படுத்துகிற இடம் சபையினுடைய இன்றைய முக்கிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா விழுந்து போன ராஜாக்களை தேவன் ரட்சிப்பின் மூலம் திருப்பி உட்கார வச்சிருக்கிறாரு இப்ப சபையினுடைய வேலை என்னன்னா திரும்ப நீ ராஜா நீ ராஜா ராஜாவை போல நடந்து கொள்ள வேண்டும் நீ ராஜாவை போல அதிகாரத்தை பயன்படுத்தணுங்கிறத திரும்ப 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 அவர்களுக்குள்ளே புகுத்தி கொண்டே இருக்கிற வேலைதான் சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிரதானமான வேலை ஐந்தாவதாக சபை சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை சபை விசுவாசிகளை மனப்பான்மையிலே சிந்திக்க வைத்து தங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை கண்டுபிடித்து அந்த பகுதியிலே அவர்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுவது சபையினுடைய முக்கியமான வேலை சபை என்பது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்து மூணு ஸ்பீடு பாட்டு பாடி ஒரு ஸ்லோ பாட்டு பாடி கொஞ்ச நேரம் உட்காந்து வசனத்தெல்லாம் கேட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு எதுக்கு வந்தனும் தெரில எதுக்கு போனனு தெரிலங்கிற மாதிரி அது அல்ல சபை பிரியமானவர்களே சபை என்பது என்ன தெரியுங்களா சபைக்குள்ளே கத்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு தாளந்த கொடுத்திருக்கிறார் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார் சபையினுடைய வேலை அதை கண்டுபிடிக்கணும் சபை இந்த பூமியில கத்தர் வச்சிருக்க வேலை என்ன தெரியுங்களா அதை கண்டுபிடிக்கணும் ஒருத்தர் நல்லா பாடுறவனா இருப்பான் ஒருத்தர் நல்ல வரைய வரைகிறவனாக இருப்பான் ஒருத்தர் நல்ல டீச்சராக இருப்பான் ஒருத்தர் நல்ல இன்ஜினியராக இருப்பான் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் இல்லையா அவர்களுடைய கிஃப்டை அவருடைய அவளுடைய பிரதானமான அவளுடைய தாளந்தை கண்டுபிடித்து அதிலே அவர்களை ஊக்குவித்து அந்த அந்த முக்கியமாய் அந்த பகுதியிலே அவர்களை ஆளுகிறவர்களாய் மாற்றுவதுதான் சபையினுடைய முக்கியமான வேலை இப்படி சொல்றேனே தேவனுடைய ராஜ்யம் சபை சபை ஏன் சொன்னால் ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் நல்ல வரைகிறான் அப்படின்னு சொன்னா அவனை சபை கண்டுபிடிச்சு அவனை நல்லா எக்விப் பண்ணி அவனை நல்ல தரமாய் அவனை அவன் அவனை அந்த 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 வரையறதுல அவனை ஒரு ராஜாவா மாத்தி காட்டணும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்த நல்ல டீச் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனை அவனை கண்டுபிடிச்சு சபையினுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் அப்படியே மட்டன் தட்டி உட்கார வச்சு ஏய் அமைதியாடுற பாஸ்ட் நான் இருக்கல எனக்கெல்லாம் தெரியும் நான் தான் வருவேன் அப்படின்லாம் சொல்லாம அவனை தட்டி கொடுத்து அவனை எழுப்பி அவனை தூக்கி அவனை போதிக்கிறதுல அவன் டீச்சரா இருக்கிறானா அந்த டீச்சிங்ல அவனை ராஜாவாய் மாற்றி காட்டுகிற வேலை சபையினுடைய வேலையா இருக்கிறது இன்றைக்கு சபை எங்க லேக்கா இருக்குதுங்கிறத நான் சொல்றேன் சபை எங்கே தன்னுடைய வேலையை செய்ய தவறி இருக்கிறது சபையினுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பரலோகத்தின் மீது போனதுனால இங்க இருக்கிற யாருமே கண்ணுக்கு தெரியறது இல்ல இங்க ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆளுகை திறன்களோடு உக்காந்துட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியறது இல்ல நம்முடைய நோக்கம் எல்லாம் மேலேயே இருக்குது அன்று சொல்வாரு கொஞ்சம் கீழே பாரு உலகத்தை பாரு அன்ற சொன்ன நான் உங்களை இந்த தான் அனுப்புறேன் நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு உப்பானது வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்துக்குள்ள போல நான் சொல்றேன் உப்பை தூக்கி சாம்பாரில் போடலன்னா அது டேஸ்ட் கொடுக்கவே கொடுக்காது உப்பை தூக்கி கறி குழம்புல போடலன்னா கறி குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கவே கொடுக்காது அதே தான் நீங்கள் இருக்கிற நீங்கள் இந்த உலகத்துக்குள்ள உங்களை தூக்கி போடாமல் பரலோகத்திலேயே தூக்கி இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் சுவையுள்ள உலகமாய் தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு மாறாததற்கு சபை சரியான பாதையிலே வேலை செய்யாததும் ஒரு காரணமாக இருக்கிறது எபேசியர் நான்கு பதினொன்று ஆண்டவர் இப்படி சொல்றாரு மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் சொல்றாரு கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சுவிசேஷ ஊழியம் என்று சொல்வது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கத்தர் ஜனங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படிக்கு சபையை கத்தர் கொடுத்திருக்கிறார் சபையில தாளந்துகளை கிப்ட் கத்திர அதுக்கு தான் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கத்திர எது கொடுத்திருக்கிறார் அந்த அந்த வேலையில நாம் ராஜாவா இருந்து காண்பிக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் உங்களுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குதோ அந்த கிஃப்ட்ல உங்களுக்குள்ள என்ன தாளந்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரோ ஒருவேளை நீங்க நல்ல வரைகிறவங்களா இருக்கலாம் பாடுறவங்களா இருக்கலாம் நல்ல பேசுகிறவர்களா இருக்கலாம் அல்லது நீங்க நல்ல எழுதுகிறவர்களா புக்ஸ் எழுதுறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட திறமை இருந்தாலும் சரி நான் சொல்றேன் நீங்க ஒரு நல்ல குடும்ப பெண்மணியா கூட இருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் என்னங்க பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் செய்யறதில்ல நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க நான் வீட்டிலையே தான் இருக்கிறேன் என் வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த பிள்ளைகளுக்கும் இவருக்கும் ஆக்கி பொறிச்சு கொட்டுறது தான் என் வேலையே அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் நீங்க தான் ராஜாத்தியா இருக்கும்படி கத்தர் உங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறார் உங்களை மாதிரி சிறந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நீங்கள் செயல்பட முடியும் காரணம் கத்தர் உங்களுக்கு கொடுத்த கிப்ட் அதுவாதான் இருக்கும்னு சொன்னா அதில் ஏன் நீங்க சளிச்சுகிட்டு அந்த வேலையை விரும்பாம செஞ்சிட்டு இருக்கிறீங்க நான் சொல்றேன் விரும்பி செய்ய ஆரம்பிங்க கத்திர உங்களுக்கு கொடுத்த தாளந்து அதுதான் விரும்பி செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய தாளந்துகளை கண்டுபிடியுங்கள் தேவர் ராஜ்யத்தில் உங்களை கத்திர எந்த பகுதியில் பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த பகுதியில் எழும்பி பிரகாசியுங்கள் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது உண்மையான மனிதன் கடவுள் ஆதாமை எப்படி உண்டாக்கினாரோ அதே போல இயேசு இந்த பூமியில வந்தார் ஆதாம் இயேசுவை போலதான் உண்டாக்கப்பட்டான் ஆனா இரண்டாவது முறை இயேசு இந்த பூமியில ஒரிஜினல் மேனை இந்த பூமியில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உண்மையான மனுஷனை இந்த பூமியில கொண்டு வந்து ஜனங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு ஆதாமை போல மண்ணான சரீரத்தில் ஊடாக ஒரு மனிதனா இந்த பூமியில பிறந்து வந்தார் எதற்குன்னு சொன்னா மனிதன் இப்படி இருக்கும்படிக்கு தாப்பா நான் உண்டாக்குனே அந்த அவன் இழந்து போயிட்டானே அதை திரும்ப நான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொன்னார் ஆகவே சுவிசேஷம் என்பது இழந்து போன ஆளுகையை திரும்ப பெறுவதை பற்றியது சுவிசேஷம் என்பது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவதை பற்றியது அல்ல சுவிசேஷம் என்பது இழந்து போன ஆளுகையை திரும்ப மனிதன் பெற்றிருக்கிறான் அவனுக்கு அறிவிப்பது சொல்லிக் கொடுப்பதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்றைக்கு ரெண்டு காரியத்தையும் சபையினுடைய வேலை சபையினுடைய தரிசனம் சபையினுடைய வேலை சகல சிருஷ்டிக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் சபையினுடைய தரிசனம் எப்படியாவது பரலோகத்துக்கு இல்லை பரலோகம் இங்கே வர வேண்டும் பரலோகத்தை நான் இங்கே பார்க்கணும் அதுதான் சபையினுடைய தரிசனம் நம் இருக்கிற இடங்கள அப்படியே கண்களை முடிச்சவி